ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரோமன் நம்பர்ஸ். ரோமன் நம்பர்ஸை சரியா பயன்படுத்தாத நான் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போடுறேன். ரோமன் நம்பர் வந்து நாட் லைக் 1, 2, 3 அப்படின்னு இந்த மாதிரி எழுதுறது கிடையாது. அதோட எழுத்துக்களே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றது தான் இப்போ எங்கள் க்வெஸ்சனே. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு தான் உச்சரிக்கணும். ஸோ ரோமன் நம்பர் எழுதிட்டு அதை 1, 2, 3 இல்லை 1, 2, 3 அப்படின்னு சொல்லக்கூடாது. ரோமன் நம்பர்ஸ் எப்போவுமே ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின் தான் நம்ம அதை சொல்லணும். அப்படி தான் அதோட வழக்கமே. அப்படி தான் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, இப்போது நம்ம குழந்தை இப்போ 5வது படிக்குது அப்படின்னாக்கா 5வதுக்கு அந்த வி போட்டுட்டு மேலே கீழே கோடு எழுதுட்டு பக்கத்தில் வந்து டிஹெச் அப்படின்னு போடுவோம். தட்ஸ் ராங் ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் ரோமன் நம்பர் பயன்படுத்தும் போதே அதோட உச்சரிப்பே வந்து 5th தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டிஹெச் போடணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் நம்பர் போட்டிங்கன்னா, நம்பர் 5 அப்படின்னு போட்டிங்கன்னா பக்கத்தில் டிஹெச் போடணும். ஏன்னா நம்பர் வந்து வெறும் 5 போட்டாக்கா அதை நம்ம 5 தான் சொல்லுவோம், 5 தான் சொல்லுவோம். அது மேலே வந்து டிஹெச் போட்டாக்கா ஒன்லி தென் இட் பிகம்ஸ் 5th. அதே தமிழில் பார்த்தீங்கன்னா 5 போட்டுட்டு பக்கத்தில் வ து அப்படின்னு போட்டாக்கா 5வது அப்படின்னு அர்த்தம். வேற நம்ம ரோமன் நம்பர் பயன்படுத்தும் போது இந்த வி மட்டும் போட்டிங்கன்னா அதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுதே 5வது அப்படின்னு தான் அர்த்தம், 5th தான் அர்த்தம். நீங்கள் மேலே டிஹெச் போடணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி ரேங்க் கார்டிலலாம் பார்த்தாக்கா ரோமன் நம்பர் 1 போட்டுட்டு பக்கத்தில் எஸ்டி, ரோமன் நம்பர் 2 போட்டுட்டு பக்கத்தில் என்டி, ரோமன் நம்பர் 3 போட்டுட்டு பக்கத்தில் ஆர்டி தேவையில்லை. ஏன்னா அது ஆல்ரெடி 1st, 2nd, 3rd தான். அது அப்படி தான் சொல்லணும். நீங்கள் மேலே எஸ்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இனிமேல் நீங்கள் 1, 2, 3 எழுதும் பொழுது பக்கத்தில் அந்த எஸ்டி, என்டி, ஆர்டி, டிஹெச் போடணும். அதே ரோமன் நம்பர் போடும்போது மேலே அந்த தனியாக தேவையில்லை. நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் கூட 1ஆம் ராணி, 2ஆம் ராணி அப்படின்னு வரும். ரொம்ப ஃபேமஸ் ஆனது எதுனாக்க லூயிஸ் மன்னர், 1ஆம் லூயிஸ் மன்னர், 2ஆம் லூயிஸ் மன்னர், லூயிஸ் 14th, 15th அப்படின்னு ஒரே பேரில் நிறைய மன்னர்கள் வருவாங்க. அப்போது அந்த 1ஆம் 2ஆம் தமிழில் வரும், இங்கிலீஷில் 1st, 2nd, 3rd வரும். தேங்க்யூ.